அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த இரண்டு வழக்குகளிலும் முன்னாள் டெல்லி துணை முதலமைச்சர் மணி சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரி ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணி சிசோடியா உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது அதில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த இரண்டு வழக்குகளிலும் மணிஷ் சிசோடியாவிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் உத்தரவாதத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தடுப்பு சட்டத்தின் கீழ் மணி சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது அதே ஆண்டு மார்ச் மாதம் அவரை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்தது இதன் காரணமாக மணி சிசோடியா கடந்த சுமார் பதினேழு மாதங்களாக சிறையில் இருந்தார்